கொடுத்து போறது தான் குடும்பத்துல அழகே இருக்கு. அவ்வளோ ஈஸி கிடையாது ஒன்றா இருக்கிறது. சேர்ந்து இருக்கிறதுக்கு பயங்கர சகிப்புத்தன்மை தேவைப்படுது, நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. கேம் எல்லாம் விளையாடி பல நாள் ஆச்சு. இதுல அதித்தி கிட்ட தோத்ததுல ஒரு சந்தோஷம் வேற எங்களுக்கு. எப்படி ரைட்டு படம் உருவானதுக்கு வந்து எப்படி வந்து முத்தையா சார் வந்து அவரோட பிரெயினும் இந்த படம் டூ டில வந்ததுக்கும் டூ டில எடுத்து இவ்வளோ தூரம் தியேட்டருக்கு வந்தது இந்த ப்ரொமோஷன் இந்த அன்பு கிடைச்சதுக்கு எல்லாமே இன்னொரு பிரெயின் செயல்னா முக்கியமான பிரெயின் செயல் வந்து ராஜா. தனியாக இங்கே ஜெயிக்க முடியாது, தனியாக இந்த வெற்றியுமே கிடையாது. குடும்பங்களோட தியாகம், குடும்பங்களோட நேரம், அவங்க போனால் போது நீங்களை விட்டு கொடுக்கறதுனால தான் நாங்கள் வெளியில் வந்து வேலை செய்ய முடியுது. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி அடிக்கடி கிடைக்கிறதில்ல, கிடைக்கிறப்ப ரொம்ப கொண்டாடிக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு குடும்பத்துடைய ஒரு வெற்றி. ஒரு 60 நாள் தேனியில் போய் தங்கியிருந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் வந்து முத்தையா சார் வந்து அப்படியே கண்ணில் தண்ணியோடையே கதை சொல்லுவார். ஏன்னா குடும்பம்னா எவ்வளோ முக்கியம். ஏன்னா விட்டு கொடுத்து போகிறது தான் குடும்பத்தில் அழகே இருக்குது. அவ்வளோ ஈஸி கிடையாது ஒன்றா இருக்கிறது. சேர்ந்து இருக்கிறதுக்கு பயங்கர சகிப்புத்தன்மை தேவைப்படுது, நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்மளை விட அவங்க முக்கியம்னு நினைக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து திரும்பவும் ஞாபகப்படுத்துறது, ஒரு சினிமா மூலமாக ஞாபகப்படுத்துறது. பல பேர் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து சொல்கிறது என் குழந்தைங்களாம் அது ரொம்ப பெரிய லெசனாக இருக்குங்க அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் கிராமத்தில் நல்லா போங்க, சிட்டியில் ஒரு அளவுக்கு தான் போகும். நாங்கள் சிட்டிலேயே டிக்கெட் கிடைக்கல, நாங்கள்கிட்டே டிக்கெட் கிடைக்கலங்கிறது நான் தான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த 2 வருஷம் வந்து ஓடிடியில் உட்காந்து படம் பார்த்து இந்த கொரியன் ட்ராமாலாம் பார்த்து நம்ம ஆளுங்க மாறிட்டாங்களா, ஒருவேளை வந்து நம்ம தமிழ் மக்கள் மாறிட்டாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் யாரும் மாறல. நம்ம பண்பாடு கலாச்சாரம் மாறவே போகிறது இல்லைங்கிறதுக்கு விருமனுடைய வெற்றி ஒரு பெரிய சாட்சியை நான் பார்க்குறேன். இந்த கொண்டாட்டமே முக்கியமாக குடும்பங்களுடைய ஒரு தியாகத்தில் தான் நாங்கள்லாம் வெளியில் வந்து வேலை செய்யவே முடியுது. ஸோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டே. மாஸ்டர்லாம் ஒய்ஃப் எங்கள் எத்தனை நாள் வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு தெரியாது, வாய்ப்பே இல்லை நினச்சேன். அப்படி எல்லாரும் குடும்பத்தோடு இங்கே வந்து ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா பாதி நேரத்தை ஃபோன் திருடிட்டு போயிடுது, அதுக்கப்புறம் வேலையில் போயிடுறோம். ஸோ இந்த நாள் வந்து எங்களுக்காக உங்களுக்காக நாங்கள் போய் வேலை செய்கிறோம். நாங்கள் சொல்லிக்கிட்டாலும் எங்களுக்காக தான் வேலை செய்கிறோம். சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த தொழில் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஒரு நாள் எல்லோரையும் சேர்த்து ஒன்று சேர்த்து இந்த இடத்துல அதை கொண்டாடணுன்றது ரொம்ப முக்கியமாகப்பட்டுச்சு. ஏன்னா இன்றைக்கி இருந்தாலும் அது ஞாபகம் இருக்கும், இந்த நாள் நிச்சயமாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ ராஜா சார் ஸ்டூடியோவில் வந்து ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு, எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. எல்லாரும் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார்னு பசங்க சொல்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எத்தனை நாள் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியும், ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர முடியும். நான் அதித்திக்கு அந்த படத்தில் ஜோக் வச்சது காரணமே அதுதான் சார், இந்த சில்லி சிக்கன் வரலையே இதுதான்மா சில்லி சிக்கன் சொன்னேன். ஏன்னா பல பேர் வந்து ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்களா தெரியாது. பல நாள் வந்து டயர்டாக இருக்குங்க வெளியில் போகலான்னு பொண்டாட்டி சொல்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. டெய்லி சமைச்சு சமைச்சு டயர்ட் ஆகி போய் தான் ஒரு நாளாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க நான் சமைக்காமல் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தான். அதனால் இந்த மாதிரி ஒரு நாளில் முக்கியமாக பெண்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இது இருக்கணும்னு நினச்சோம். அந்த வகையில் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேம் எல்லாம் விளையாடி பல நாள் ஆச்சு. இதில் அதித்தி கிட்ட தோத்ததில் ஒரு சந்தோஷம் வேறு எங்களுக்கு. எப்படி ரைட்டு விடு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் இங்கே வந்து கலந்துக்கிட்டது, பத்திரிக்கை நண்பர்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டது, எல்லாம் இருந்து அவசியம் சாப்பிட்டு போங்கன்னு எல்லாருக்கு நான் கேட்டுக்கிறேன். கேமரா தூக்கிட்டே இருந்து டயர்டாக இருக்கும், இல்லை நின்றுட்டே இருந்தும் டயர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று படத்தோட வெற்றி, சினிமாக்காரங்களுக்கு வேறு என்ன வேணும், தியேட்டருக்கு வருவாங்களா இல்லையான்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஒன்று தான், இந்த படம் நடிக்கும்போது நான் வந்து கதை கேட்டு செட்டுக்கு போகும்போது ஒன்று சொன்னேன், நானும் கார்த்தியும் எல்லாம் பேசிக்கிட்டுங்க, நம்பி வேலை செஞ்சால் நம்புகிறோம் அவ்வளோதான் இந்த கதையை. ரொம்ப மைண்டெல்லாம் இட்டக்கூடாது, ஏன்னா அது அழுதுகிட்டே சொல்லுவாராமா கதை. அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது இந்த ஒரு வெற்றியும் இப்படி ஒரு மக்கள் ஏற்றுப்பாங்க நான் எதிர்பார்க்கலை. அதுக்கு மேலே ஒரு அன்பை காட்டியிருக்காங்க, ஒரு சினிமாவுக்கு வந்து பார்க்குறாங்க. அண்ட் இந்த கூட்டம் என்ன இருக்கும், அண்ட் தேங்க்யூ ராஜா. அதாவது இந்த ஃபுல் பெரிய கூட்டமாகவே இருந்தோம் ஷூட்டிங்லேயும். ஒரு பெரிய குடும்பம், டெய்லி நல்ல சாப்பாடு, அன்பான இது. இட் இஸ் வெரி ஹாப்பி தட் வி ஹவ் எண்டட் இட் லைக் திஸ். அண்ட் தேங்க்யூ கார்த்திக் அண்ட் சூர்யா, தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் பத்திரிகை நண்பர்கள் கூட தேங்க்யூ, அண்ட் டு த ஹோல் ஃபேமிலி தேங்க்யூ ஃபார் யுவர் ஜோக்ஸ். லவ் யூ ஆல், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுற வேண்டாம்னு தோணுச்சு. இந்த படம் நடந்தது வந்து கோவிட் டைமில், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நடுவில் தான் நடந்துச்சு. அது தேனி மாவட்டத்தில் நிறைய விஷயங்களை வந்து பெர்மிஷன் வாங்கினது, தடை இல்லாமல் ஷூட்டிங் நடந்ததுக்கு வந்து
நம்ம எல்லாமே நம்ம டைரக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம முக்கியமான டெக்னீஷியன்ஸு நம்மளோட ஆக்டர்ஸ் டீம் எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். நம்ம உங்களை பற்றி எல்லாமே தெரியும், அவங்க என்னென்ன படத்தில் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் கேமராக்கு பின்னாடி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை யூனிட் ஆளுகளுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணோம். ஒரு வாட்டி கோவிட் போனால் திரும்பி வீட்டுக்கு போக முடியாது, அந்த பபிள் மாதிரி வீட்டுக்கு போகாமல் இங்கே இருந்துட்டு ஷூட்டிங் பண்ணவங்க, பர்டிகுலராக வந்து ப்ரொடக்ஷன் பார்த்தவங்க அத்தனை பேரும். நான் வந்து ராஜா நீங்கள் வாங்க. இது இந்த படம் உருவானதுக்கு வந்து எப்படி வந்து முத்தைய சார் வந்து அவரோட பிரெயினும் இந்த படம் டூ டியில் வந்ததுக்கும் டூ டியில் எடுத்து இவ்வளோ தூரம் தியேட்டருக்கு வந்தது இந்த ப்ரொமோஷன் இந்த அன்பு கிடச்சதுக்கு எல்லாமே இன்னொரு பிரெயின் செயல்னா முக்கியமான பிரெயின் செயல் வந்து ராஜா. ராஜா மூலமாக தான் இது அத்தனையும் இந்த ரீச்சு இந்த இந்த ரீச் கிடச்சிருக்குதுன்னா வந்து ராஜாவோட பிரெயின் செயல் தான் அதுன்னு சொல்லலாம். விருமன் டூ டியை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் மனோஜ், மனோஜ் ப்ளீஸ் கம். செந்தில் சார் வாங்க. இவங்க தான் டூடியோட பேக் போன், இவங்க தான் டூடியோட பில்லர்ஸ். ஸோ இவங்களுக்கு வி ரியலி ஹேவ் டு ரெக்னைஸ் தம் அண்ட் தேங்க் தம். கார்த்தி சொன்ன அதே வார்த்தைகள் தான், தனியாக இங்கே ஜெயிக்க முடியாது, தனியாக இந்த வெற்றியுமே கிடையாது. குடும்பங்களோட தியாகம், குடும்பங்களோட நேரம், அவங்க போனால் போது நீங்களை விட்டு கொடுக்கறதுனால தான் நாங்கள் வெளியில் வந்து வேலை செய்ய முடியுது, வெளியில் வந்து என்ன என்னென்ன பண்ணுறோமோ அந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்ய முடியுது. அப்படின்னா அவங்க எடுத்துக்கிற அத்தனை பாரமும் வார்த்தைகள் கிடையாது அவங்க தேங்க் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் இந்த டீம் இருக்குது, பட் எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்குது. பெருசாக எங்களை வந்து கையை தூக்கி விடுறாங்க, எங்களை மேலே உயர்த்தி விடுறாங்கன்னா அது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், அம்மாவிலேருந்து என் மனைவிலேருந்து என் பொண்ணுலேருந்து அவங்களோட சாக்ரிஃபைஸ் எங்களுக்கு நல்லாவே தரும். ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான். ஒரு ஆம்பளை ஜெயிச்சானா அது ஈஸி, பொண்ணு ஜெயிக்கும் போது வந்து அவங்க 10 மடங்கு கஷ்டப்பட்டால் தான் அவங்களுக்கு அந்த பேர் வெளியில் கிடைக்கும். அவங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிக்கிறாங்க. தே டீக் தே பேக் சீட். எப்பவுமே அவங்க மகனை இல்லாட்டி வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் மகனை முன்னாடி நிறுத்திட்டு அவங்க எப்பவுமே வந்து தே லாட் ஆஃப் லாட் ஆஃப் பேக் சீட் தே டேக் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நிறையா வார்த்தைகள் இருக்குது. ஸோ இங்கே அதை மறுபடியும் மென்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரையும் மரியாதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது ராஜா ரொம்ப அழகாக நடத்தி காமிச்சிட்டாரு. ஸோ தேங்க்யூ அகேன். என் தங்கச்சி சொன்னது தான் ஞாபகம் இருக்குது, பிருந்தாவும் சொல்லிச்சு, செல்வின்னு தங்கச்சியும் சொல்லிச்சு. எங்களுக்கு சொர்க்கம் எது அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ட தட்டை இன்னொருத்தங்க கழுவுனாங்கன்னா அதுதான் எங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ தே ரியலி கோ த்ரூ அ லாட். அது நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு வாட்டியும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்கள முன்னாடி வச்சு நம்ம வாழ்க்கையை பார்த்தா நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் நவ் லெட்ஸ் என்ஜாய் த டின்னர். தேங்க்யூ.